ஹே காய்ஸ் வெல்கம் டு கிட்ஸ் ஹெல்ப் டெஸ்க் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று தீபாவளியை முன்னிட்டு போகின்றேன் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் இன்று இந்தியாவின் முக்கிய பண்டிகையான தீபத் திருநாளாம் தீபாவளியை பற்றி பேசப்போகின்றேன் தீபாவளி அல்லது தீபத் திருநாள் என்பது அனைத்து மக்களும் கொண்டாடும் ஒரு மதச்சார்பற்ற பண்டிகையாகும் இது இந்தியாவின் முதன்மையான பண்டிகைகளில் ஒன்று ஆகும் தீபாவளி என்பது விளக்குகளின் பண்டிகை ஆகும் தீபம் என்றால் விளக்கு என்றும் ஆவளி என்றால் வரிசை என்றும் பொருள்படும் வரிசையாய் விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகையே தீபாவளி என்பதாகும் அதாவது வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் பண்டிகையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகையின் தோற்றம் பற்றி பல காரணங்களை கூறுகின்றனர் அவற்றுள் சில அரக்கனான நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட தினம்தான் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது நரகாசுரனை அதிகாலையில் வதம் செய்து முடித்த கிருஷ்ண பகவான் எண்ணெய் தேய்த்து தலைமுழுகினார் இதுதான் இன்றளவும் தீபாவளியன்று அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கமாக தொடர்கிறது இதே போல இன்னொரு கதையும் தீபாவளிக்கு உள்ளது ராமாயண இதிகாசத்தில் ராமர் ராவணனை அழித்துவிட்டு தனது பதினான்கு வருடங்கள் வனவாசம் முடித்து மனைவி சீதையுடனும் சகோதரன் லட்சுமனுடனும் அயோத்தி திரும்பிய நாளை அயோத்தி மக்கள் விளக்கேற்றிக் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நாளை தீபாவளியாக கொண்டாடப்படுவதாக கருதப்படுகின்றது தீபாவளி அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை ஐந்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் தீபாவளி தினத்தன்று செல்வ திருமகளான லட்சுமி தேவியை பூஜித்து புதுக்கணக்கு தொடங்குவர் தீபாவளி அன்று அனைவரும் அதிகாலையில் எழுவர் எண்ணெய் குளியல் அதாவது கங்கா ஸ்நானம் செய்வர் மக்கள் புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுவர் இனிப்புகள் நிறைய செய்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வர் ஒருவருக்கொருவர் பரிசுகள் தந்து மகிழ்வர் பெரியோரை வணங்கி வாழ்த்து பெறுவர் தீப ஒளி திருநாளன்று பட்டாசு மத்தாப்பு கொடுத்துவது மக்களின் வாடிக்கை ஆகும் மக்களால் மிகவும் விரும்பி கொண்டாடப்படும் பண்டிகை தீபாவளி இந்த பண்டிகை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை தருகிறது தீபாவளி கலாச்சார மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாகும் இனிமையான குழந்தை பருவ நினைவுகள் நிறைந்த ஒரு திருவிழா வான வேடிக்கை நிறைந்த வானம் மற்றும் மகிழ்ச்சி பொங்கும் இதயம் அனைவருக்கும் என் உள்ளம் கனிந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்